YouTube viewers, வணக்கம். இன்னைக்கு நம்ம தங்கம் தரம் பார்த்து வாங்குறது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ பெரும்பாலும் நம்ம நகைக்கடை போயிருப்போம். நகைக்கடைக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பிஎஸ் இருக்குது, ஹால்மார்க் இருக்குது, கேடிஎம் இருக்குது, 916 இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இதுலேருந்து நம்ம தங்கத்தை எப்படி குவாலிட்டியாக வாங்குறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நகைக்கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகைக்கடையிலையும் எங்கள்கிட்ட வந்து இந்த வெரைட்டிஸ்லாம் இருக்குது, 916 இருக்குது, கேடிஎம் இருக்குது, ஹால்மார்க்கிங் இருக்குது, பிஎஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேடிஎம் பார்க்கலாம். கேடிஎம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேட்மியம் சால்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை நகையை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு பொடியோட பேர் தான் அந்த கேட்மியம் சால்டர். இந்த கேட்மியம் சால்டரை வச்சு பற்ற வைக்கிற நகைக்கு வந்து கேடிஎம் நகைன்னு சொல்கிறாங்க. இந்த கேட்மியம் சால்டரில் வந்து என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நகையை பற்ற வைக்கும்போது அந்த பொடி வந்து ஆவியாக போயிடும். ஸோ நகை என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதே குவாலிட்டிலேயே அந்த நகை இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கேட்மியம் பொடியை பற்ற வைக்கிற நகைக்கு வந்து கேடிஎம் நகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு மைனஸ் பார்த்திங்கன்னா அது பற்ற வைக்கும்போது வர்ற புகையினால் அதை பற்ற வைக்கிற ஆசாரிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேன்சர் உருவாக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது 2000 ஆண்டோட தடை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேடிஎம் நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுக்கு முன்னாடி தான் இருக்கும். 2000 ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தடை பண்ணுறதுனால கேடிஎம் நகை வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து நம்ம ரெண்டாவது பிஏஎஸ் போகலாம். பிஏஎஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி இது வந்து இந்திய அரசால் கொடுக்கப்படுற ஒரு தரச்சான்று தான். இது வந்து எது கொடுப்பாங்க அப்படின்னா 9 கேரட்லேருந்து 23 கேரட் வரைக்கும் இந்த பிஏஎஸ் முத்திரை கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால்மார்க்கிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னல கேட்மியம் வந்து பற்ற வைக்கிற சால்டர் வந்து கேடிஎம் நகை, அது 2000த்தோடு தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன சால்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா கேரடைஸ் சால்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேரடைஸ் சால்டர் அப்படின்றது என்ன பார்த்திங்கன்னா இந்த கேட்மியம் எப்படி வந்து சால்டர் பண்ணும்போது வந்து ஆவியாக போயிடுமோ அதே மாதிரி இந்த கேரடைஸ் சால்டரும் பார்த்திங்கன்னா அது நகையை பற்ற வைக்கும்போது ஆவியாக போயிடும். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் வரலன்னு சொல்கிறதுக்காக இந்த ஹால்மார்க்கிங் வந்து இந்த கேட்மியம் இந்த கேரடைஸ் சால்டர் வச்சு பற்ற வைக்கிற நகைக்கு வந்து ஹால்மார்க் சீல் கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹால்மார்க் நகை வாங்கும்போது அதில் 5 சீல் இருக்கணும். அந்த 5 சீல் இருந்தால் மட்டும்தான் அது ஹால்மார்க் நகை, அப்படி இல்லைன்னா அது ஹால்மார்க் நகை இல்லை. அப்படின்னா அந்த 5 சீல் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த 5 சீலில் பார்த்திங்கன்னா ஹால்மார்க் நகையில் முதல்ல வந்து பிஎஸ் சீல் இருக்கணும். இந்த நகை வந்து பிஎஸ் வந்து சர்டிஃபிகேட் அந்த இதில் இருக்கணும், பிஎஸ் சீல் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் அண்டு பியூரிட்டி, அந்த கோல்டு வந்து எத்தனை கேரட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும், ரெண்டாவது சீல். மூணாவது சீல் பார்த்திங்கன்னா அசையிங் அண்டு ஹால்மார்க்கிங், ஹால்மார்க்கிங்கோட சென்டரோட முத்திரை இருக்கணும் மூணாவது. நாலாவது பார்த்திங்கன்னா அது எந்த வருஷம் மேனுஃபேக்ச் அந்த எந்த வருஷம் அதுக்காக அந்த முத்திரை இடப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி அதில் இருக்கணும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா அது வந்து ஜுவல்லரி ஷாப்போ அல்லது அந்த ஜுவல்லரி மேனுஃபேக்சரோ அவரோட முத்திரை வந்து அதில் இருக்கணும். இந்த 5 சீல் இருந்தால் மட்டும்தான் அது ஹால்மார்க்கிங், அதில் எதுவும் ஒன்றும் இல்லைன்னா கூட அது ஹால்மார்க்கிங் நகை கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்ப்போம் 916. 916 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட் அப்படின்றது 100% தங்கம். 24 கேரட் அப்படின்றது பியூர் கோல்டு, பியூர் கோல்டில் ஆபரணம் செய்ய முடியுமா? முடியாது. ஸோ அதனால் அதில் 2 கேரட் எதோ ஆட் பண்ணால் மட்டும்தான் நகையாக செய்ய முடியும். அந்த 2 கேரட் எது ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காப்பர் இருக்கும், இல்லை சில்வர் இருக்கும், இல்லை ஜிங்க் இருக்கும். ஒன்று வெறும் காப்பராகவே போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஜிங்காக இது இல்லைன்னா வந்து சில்வர் போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா காப்பர் சில்வர் சிங்க் இது மூணுமே பார்த்திங்கன்னா சரி விதத்தில் கலந்து இதுவாக போட்டிருப்பாங்க. இதுதான் 916 நகை. ஸோ இந்த 916 அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 24 கேரட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 100% தங்கம். அப்போ 100% தங்கத்தில் 24 கேரட் அப்படின்னா அதில் 1 கேரட்டோட வேல்யூ அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். இப்போ 100% 24 வந்து டிவைடட் பண்ணோன்னா நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து 4.166. இந்த 4.166 என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா அது 1 கேரட்டோட வேல்யூ. அப்போது 1 கேரட்டோட வேல்யூ வந்து 4.166னா இன்ட்டு வந்து 22 போட்டிங்க, அப்படி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 916ன்றது தான், 91.6. அதாவது அந்த கோல்டில் 91.6% கோல்டு இருக்குது, அதான் 22 கேரட்டோட வேல்யூ. ஸோ இதுதான் வந்து 916. ஸோ இப்போ வந்து இதோட வெரைட்டிஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து கோல்டு பார்த்தோம். இப்போ வந்து இதிலேருந்து நம்ம எப்படி கரெக்டாக வந்து தரமாக வாங்குறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேடிஎம் நகை அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கேடிஎம் வந்து கேடிஎம் சால்டரை பற்ற வச்சு அது ஆவியாகிறதுனால கோல்டு வந்து பியூராக இருக்கும். பட் வந்து அந்த கோல்டு வந்து எத்தனை கேரட்டில் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அந்த கேட்மியம் சால்டரை வந்து 9 கேரட்லேயும் பற்ற வைக்கலாம், 22 கேரட்லேயும் பற்ற வைக்கலாம், 18 கேரட்லேயும் பற்ற வைக்கலாம். ஸோ நம்ம இந்த கேடிஎம் நகை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நகை 22 கேரட் உள்ள நகையா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வாங்கணும். கேடிஎம் சீல் இருக்குன்றதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா கேட்மியம் சீல் இருக்கிறது 9 கேரட்லேருந்து 23 கேரட் வரைக்கும் இருக்கும்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிஏஎஸ் முத்திரா அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இந்திய தரச்சான்று தான், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அவங்க கொடுக்குறது தான். அவங்க வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஆபரண தங்கம் அப்படின்றது வந்து 9 கேரட்லேருந்து 23 கேரட் வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பிஏஎஸ் முத்திரை வாங்கினா கூட அந்த பிஏஎஸ் முத்திரை எத்தனை கேரட் நகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம வாங்கணும். பிஏஎஸ் முத்திரை இருக்குன்றதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா 9 கேரட்டுக்கும் பிஏஎஸ் முத்திரை கொடுத்துருப்பாங்க, 18 கேரட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க, ஸோ 22 கேரட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்து வாங்க வேண்டியது பிஎஸ்சியில் இருந்தால் கூட 22 கேரட் அந்த நகை இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். ரெண்டு. மூணாவது பார்த்திங்கன்னா ஹால்மார்க்கிங். இந்த ஹால்மார்க்கிங் பிஎஸ்ஓ எல்லாம் ஒன்று தான். அதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா 9 கேரட்லேருந்து 23 கேரட் வரைக்கும் கொடுப்பாங்க. இதில் 5 சீல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதில் மூணாவது சீலாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பியூரிட்டி, அந்த ஃபைன் அண்ட் பியூரிட்டி, அந்த பியூரிட்டி வந்து எத்தனை கேரட்டுக்கு இந்த ஹால்மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம உன்னிப்பாக பார்த்து தான் வாங்கணும். ஹால்மார்க் நகை அப்படின்ற சீல் இருக்காங்கன்னா நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா ஹால்மார்க் நகை வந்து 9 கேரட்லேருந்து 23 கேரட் வரைக்கும் கொடுப்பாங்க. அது மேனுஃபேக்சர் எந்த கேரட்டில் சொல்லியிருக்காரோ அந்த கேரட்டுக்கு அவங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் இருந்ததுன்னா அந்த கேரட்டுக்கு அவங்க ஹால்மார்க் சீல் கொடுத்துருவாங்க. நம்ம அதில் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த ஹால்மார்க் நகையில் 22 கேரட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். இது ஓகே. இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 916 பார்க்க போகிறோம். இது வந்து இந்த மூணோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டானது. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா 9 கேரட்லேருந்து 23 கேரட் வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த 916 எப்படின்னு பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க 22 கேரட் தான். அதுக்கு 9 கேரட் கிடையாது, 18 கேரட் கிடையாது, 20 கேரட் கிடையாது. ஏன்னா 916 அப்படின்னு போட்டாவே அதோடய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட்டு. அந்த நகையில் வந்து 91.6% தங்க இருந்தால் மட்டும்தான் அது 916. சரி, நம்ம 916 நகை வாங்கிடுறோம். நாளை பின்னா பின்னாடி வந்து ஒரு நிதி நிறுவனத்தில் போயிட்டு நம்ம ஒரு அடகு வைக்க போகிறோம். அவங்க வந்து அந்த 916 தான் போட்டிருக்கு, பட் இதில் வந்து 18 கேரட் தான் இருக்குது அப்படின்றாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம எந்த கடையில் அந்த இதை நகையை வாங்கணுமோ அது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்பட்டு அவங்கள வந்து தண்டனைக்கு உட்படுத்தி நம்மளோட வந்து கேஷை வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்கு ரொம்பவே வந்து இந்த 916 உதவும். ஸோ இதில் வந்து நம்ம நகை வாங்குறது எந்த நகை வேணாலும் வாங்கலாம், அதில் வந்து 22 கேரட்டு இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். இந்த 916 வந்து அந்த 22 கேரட் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 916னாவே அது 22 கேரட் தான். அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து கிளைம் வாங்கலாம், சட்டப்படி நம்ம வந்து கிளைம் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் வந்து நாங்கள் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு கோல்டான நியூஸோட இன்னும் பரபரப்பாக நம்ம ஒரு உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.